வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் 2021 ஆண்டு நடைபெற்ற அலுவலக உதவியாளர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு இப்போ தான் நம்ம சேனலை முத முறை பார்க்குறீங்கன்னா வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சுக்காது அலுவலக உதவியாளருக்கு இந்த கடந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து யாராவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது? ஸோ 2021 37 மாவட்டங்கள் வந்து இருந்துச்சு, தற்போது 38 மாவட்டங்கள் வந்து இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார்? சஞ்சீப் பானர்ஜி. ஸோ எத்தனை மாதங்களில் 28 நாட்கள் இருக்கிறதுனா 12 மாதங்களிலுமே 28 நாட்கள் வந்து இருக்கிறது. 4வது கொஷின், மனித வாழ தேவையான வாயு வந்து ஆக்சிஜன். உலகின் மிகப்பெரிய பீடபூமி எதுனா திபெத்திய பீடபூமி. கீழ்கண்ட வரிசையில் கடைசியில் வரும் எண் வந்து 114. ஈஃபில் டவர் எந்த நாட்டில் இருக்கிறது? பிரேசில். இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டு? 5. இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பஞ்சாப். தமிழகத்தின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் சிவகாசி. இந்தியா எப்போது குடியரசு நாடானது? 1950. தமிழகத்திற்கும் கர்நாடகாவுக்கும் இடையே எந்த நதி சம்பந்தமான பிரச்சனை இருந்தது அப்படின்னா காவிரி. ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் எதுனா கரிசல் மண். உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. மின் விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். நறுமணத்தின் புகழும் காரணம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க பெட்ரோலியம். மணிமுத்தாறு அணைக்கட்டு எந்த நதிக்கரையின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? தாமிரபரணி. ஸோ மேக்ஸ் கொஷின்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 1 கிலோ மாம்பழம் ரூபாய் 60, 1 கிலோ திராட்சை ரூபாய் 88, 1 கிலோ சாத்துக்குடி ரூபாய் 34. ஒரு நபர் 4 கிலோ மாம்பழம், 6 கிலோ திராட்சை, 7 கிலோ சாத்துக்குடி வாங்கி கொண்டு கடைக்காரரிடம் ரூபாய் 2000 கொடுத்தார். கடைக்காரர் கொடுக்க வேண்டிய மீதி தொகை எவ்வளவுனா 994. 21 வந்து 5 லிட்டர் ப்ளஸ் 60 மில்லி லிட்டர். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணால் 5060 மில்லி லிட்டர் வந்து ஆன்சர் வரும். ஒரு பென்சில் 6 மாணவர்கள், ஒரு பென்சில் வந்து பார்த்திங்கனாக்கா 6 மாணவர்கள் வந்து உட்கார வைக்கலாம். ஸோ 210 மாணவர்களை உட்கார வைக்க எத்தனை பென்சுகள் தேவைப்படும் பார்த்திங்கனாக்கா 35. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியல் இந்தியா எத்தனையாவது இடத்தில் இருக்குன்னா 2வது. நம் இந்திய கொடியில் உள்ள சக்கரத்தில் எத்தனை கோடுகள் இருக்கிறது? 24. நமது தேசிய பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா, தேசிய பாடல் அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி வந்து அதுக்கு சரியான விடை. 28. கீழ்கண்ட சூழலில் எந்த கூற்று சரியானது? உன் நண்பர் பிறர் பையிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுப்பதை நீ பார்த்து விட்டாய். ஸோ அதுக்கு வந்து என் நண்பர் ஏன் அப்பொருளை எடுத்தார் என்பது பற்றியும் பிறர் பொருளை எடுப்பது தவறு என்பதை குறித்தும் நண்பரிடம் பேசுவேன். 29. ரவி என்ற சிறுவன் தன் வீட்டில் உள்ள மாதுளை மரத்தில் உள்ள பெரும்பாலான பூக்களை பறித்து விட்டான், அதனால் மாதுளை பழங்கள் குறையும் தான் சரியான ஆன்சர். முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மலேசியா. மணிமேகலை உணர்த்தும் சமயம் வந்து பௌத்த சம்மதம். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும்னா சமுதாயம். மயிலுக்கு போர்வை தந்த மன்னன் யார் அப்படின்னா பேகன். இந்திய என்ற இதழை நடத்தியவர் யார்னா பாரதியார். பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோரிட்ட பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவர் வந்து சுந்தரம் பிள்ளை. கட்டவிழ்த்து என்பதை பிரித்து எழுதுனா கட்டுக்கூட்டல் அவிழ்த்து. குதிரை வளர்க்கும் இடத்தை டேஸ் என்று அழைப்பாங்கன்னா குதிரை கொட்டில். ஆந்தை அலரும் நோயற்ற வாழ்வே ஆப்ஷன் சி குறைவற்ற செல்வம். ஸோ பொறுத்துக்கு 41, அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. 42. கீழ்கண்ட கூட்டுகள் எது சரியானது? திராட்சை கொத்து கொத்தாய் காய்த்து தொங்கி கொண்டிருந்தன. 2வது, அமுதா பூந்தோட்டம் பூக்களை பறித்தால் மக்கள் மந்தை மந்தையாக சென்றன. ஸோ அதில் வந்து கூற்று 1 மற்றும் 3 சரியானது. 43. நெல் கூட்டல் கதிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நெற்கதிர். 44.
முதுமை கூட்டல் உரை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து மூதுரை. 45. இந்தியாவின் தேசிய மரம் எது? ஆலமரம். உலக பொதுமறை திருக்குறள். தமிழ்நாட்டில் ஒட்டியுள்ள மாநிலங்கள் எதுனா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. தென்னாலிராமன் எந்த அரசின் அரசவையில் இருந்தார்னா கிருஷ்ணதேவராயர். தமிழ்நாட்டில் தற்போது அகழ்வாராய்ச்சி நடக்கும் இடம் எதுனா கீழடி. 50. க்வெஸ்சன், தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி எதுனா ஊட்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலை வழிகாட்டி சேனல்.